வணக்கம். டெடி படத்தோட ரிவ்யூ ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே போட்டிருக்கணும். சில பல டெக்னிக்கல் இஷ்யூவால் நம்மளால் போட முடில. சரி, போட வேணான்னு நினச்சோம். ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டதுனால சரி நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லாமே அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் ரிவ்யூன்னு நினச்சா ரிவ்யூ, இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஃபர்மேஷன். ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி, மார்ச் 14ஆம் தேதி இயக்குனர் ஜெனநாதன் அவர் இறந்துட்டார். அவர் யாருன்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அவர் வந்து 2003ல் இயற்கை அப்படின்ற படத்து மூலயமா டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆனார். 2004லேயே அந்த படத்துக்கான பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்ற நேஷ்னல் அவார்டை அவர் வின் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் பேராண்மை, புறம்போக்கு என்கிற பொது உடைமை, பூலோகம் இந்த படத்தெல்லாம் எடுத்தார். இப்போ கடைசியாக நம்ம விஜய் சேதுபதியை வச்சு லாபம் அப்படின்ட்டு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தார். அந்த படம் இன்னும் ஃபுல்லாக முடிக்கக்கூட இல்லை. அதுக்குள்ளே இவர் இறந்துட்டார். அவங்க அசோசியேட்டெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை முடித்து வைக்குவாங்கன்ட்டு நம்புகிறோம். ஒரு நல்ல டைரக்டரை தமிழ் சினிமா இழந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாலு மகேந்திரா மாதிரியே ரொம்ப ஒரு யதார்த்தமாக படம் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் இவர் கூட. அவர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவரை சார்ந்தவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய சேனல் மூலமா ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து கொள்கிறோம். இப்போ டெடி படம், டெடி படத்தை பற்றி பார்க்கணுன்னா படத்தோட கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த டைரக்டர் பற்றி பார்த்தாகணும். சக்தி சவுந்தர் ராஜன் அப்படின்றவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். இவர் சின்ன வயசுலேருந்தே ஹாலிவுட் படங்களாக பார்த்து ஹாலிவுட் படம் மாதிரியே தமிழில் நான் படம் எடுப்பேன் அப்படின்ற ஒரு ஆசையிலே வந்து டைரக்டர் ஆகியிருக்காரு அப்படின்றது இவர் எடுத்த படங்களை பார்த்தாவே நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ஹாலிவுட் படம் மாதிரி தமிழ் படம் எடுக்கணும் அப்படின்ற இவருடைய எண்ணத்தை நம்ம கண்டிப்பாக பாராட்டலாம். ஆனால் இவர் எடுக்கிற படம்லாம் ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கா அப்படின்றது பார்க்கும்போது நிறைய லாஜிக் மீறல்கள் தான் இவர் வந்து எடுத்து வச்சுருக்கிறாரு. இந்த மிருதனில் கூட பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி அந்த ஜாம்பி படம் அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி ஒரு கட்டத்தில் ஜாம்பி ஆவார், எல்லாரையும் கடிப்பார், ஹீரோயினை மட்டும் கடிக்க மாட்டார். அது ஏதோ ஒரு இதுவாக கடைசியில் அந்த படத்தை முடித்து வச்சாங்கன்னு வச்சுங்க. அடுத்து இவர் எடுத்த படம் டிக் டிக் டிக். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் இவர் மேலே போய், ஒரு கட்டம் இல்லை ஒரேடியாக மேலேயே போய் ஸ்பேஸ் படம், சயின்ஸ் படம் அப்படின்னு சொல்லி விண்வெளியில் ஏதோ ஒரு கல் இருக்குது, அந்த கல் பூமியில் வந்துச்சுனாக்கா உலகம் அழிஞ்சிரும்னு சொல்லி நம்ம ஜெயம் ரவிக்கு அந்த ஒயிட் ஷூட்டெல்லாம் போட்டு அந்த ஸ்பேஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவர் விண்வெளிக்கே போய் அந்த கல் விழுகிறத தடுத்து நிற்க வச்சு வந்துடுவார். அதுவும் நல்ல ஒரு ட்ரைன்னு தான் சொல்லணும். ரொம்ப மோசம் இல்லை, கொஞ்சம் சிஜி, முழுக்க முழுக்க சிஜியை நம்பி எடுக்கப்பட்ட படம் தான், நல்லாவே எடுத்திருந்தாருன்னு தான் சொல்லலாம். இப்போ இந்த டெடிக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, ஹாலிவுட் படம் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ற இவர் யோசனைக்கு இவர் எடுத்துருக்கிற ஐடியா பார்த்திங்கன்னா பல வருஷம் பின்னாடி போயிட்டுருக்கிறார். பல வருஷம் பின்னாடி போய் இந்த விட்டலாச்சாரியா படம்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? விட்டலாச்சாரியா படத்தில் ஒரு மனுஷனுடைய உயிர் ஒரு கிளிக்குள்ளே இருக்கும், அந்த கான்செப்டை எடுத்தார். அந்த கான்செப்ட்லேருந்து இவர் டெவலப் ஆகி இந்த படத்தில் ஒரு மனுஷனோட உயிரை எடுத்துன்னு போய் ஒரு டெடி பேரில் வச்சிட்டார். சரி, இப்போ இந்த டைரக்டர் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குவார், ஏண்டா பெரிய பெரிய பிரம்மாண்ட இயக்குநரங்கள்லாம் இதை பண்ணால் விட்டுடுறீங்க, நான் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்பார். யார் அந்த பெரிய பிரம்மாண்ட இயக்குநரங்கள்னு கேட்குறீங்களா? வேறு யார், இந்தியாவிலே இருக்கிறது ரெண்டே பேர் தான். ஒன்று நம்ம சங்கர், இன்னொன்று நம்ம ராஜமௌலி. ராஜமௌலி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹீரோவை கொன்று ஈயா ஆக்கி நானி அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். நம்ம சங்கர் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் நம்ம பக்ஷிநாதனை கொன்று பக்ஷியாக வர வச்சு ஆவி ஆரா அப்படின்னு அந்த 2.0வை ஒரு வழி பண்ணார். அந்த படத்தில் அவர் பண்ண ஒரே ஒரு சாதனை என்ன தெரியுங்களா, வாரத்துக்கு 4 படம் எடுத்திருந்த லைக்காவை வருஷத்துக்கு ஒரு படம் கூட எடுக்க விடாமல் பண்ணிட்டார். ஆனால் லைக்காக்கும் தைரியம் ஜாஸ்திங்க. ரஜினியும் சங்கரை நம்பி வந்ததுக்கே இந்த கதையை ஆகிப்போச்சே அப்படின்னு போயிருக்கணும் இல்லை. அடுத்து அவங்க அட்வான்ஸ் கொடுத்துக்கிறது யாருக்கு தெரியுங்களா, சங்கருக்கும் கமலஹாசனுக்கும், இந்தியன் 2-ஆம். அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, அட்வான்ஸ் ஃபைன் போய் எலெக்ஷனில் நின்றுட்டார். சரி, அது ஒரு கதை, அதுக்கு ஒரு வீடியோவே பண்ணலாம்.
இப்போ டெடி படத்தோட கதைக்கு வருவோம். இந்த படத்தில் ஷாயிஷா வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆன பையனை காப்பாற்றுறதுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போயிடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் மனுஷனுடைய ஆர்கன் திருடுற ஒரு குரூப்பு இவங்களை கிட்னாப் பண்ணி கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுறாங்க. அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுறதெல்லாம் கிடையாது, கோமா ஸ்டேஜில் இருக்க வச்சிடுறாங்க. ஏன்னாக்கா அப்போ தானே அந்த ஆர்கன் அந்த உடம்புலேயே எத்தனை வருஷம் வேணால் இருக்கும், வேணுன்றப்ப எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற கான்செப்டில் இந்த கிட்னாப் பண்ணுறவங்கள அவங்க வந்து கொள்றது இல்லை, ஏதோ இன்ஜெக்ஷனெல்லாம் போட்டு கோமா ஸ்டேஜுக்கு அனுப்பிடுறாங்க. இப்போ டைரக்ட் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுடைய உயிர் அவங்க உடம்புலேயே இருந்தால் கூட அவங்க ஆத்மா வெளியே வந்து அந்த ஆத்மா அந்த உடம்பை பார்க்கும், இதுக்கெல்லாம் சில ரெஃபரன்ஸ்க்கு இது அப்படின்னெல்லாம் என்னென்னமோ சொல்லி அந்த ஆத்மாவை அந்த ஷாயிஷா உடம்புலேருந்து வெளியே வர வச்சு ஒரு டெடி பேருக்குள்ளே அனுப்பிடுறாரு. இப்போ அந்த டெடி பேர் நம்மளை கடத்தினவங்களை பழி வாங்குச்சா இல்லையான்றது தான் இந்த படத்தோட முழு கதை. இதுக்கு நம்ம சூப்பர் பிரெயின் பவர் கொண்ட நம்ம ஹீரோ ஆர்யா இதுக்கு வந்து ஒரு துணியாக ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் வெறும் சூப்பர் மெமரி பவர் கொண்ட ஹீரோ மட்டும் கிடையாது, அவர் வந்து ஆயக்கலைகள் 65 69 எல்லாத்தையும் கற்று வச்சுக்கிறாரு. மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மார்ஷல் ஆர்ட்ஸு, ஒரு பாஷையே வந்து கொஞ்ச நேரத்தில் கற்றுன்னு பேசிடுறாருன்னா பார்த்துங்களேன். அவரை நம்மளுக்கு படத்தில் பார்க்கும்போதெல்லாம் நம்ம எந்திரன் சிட்டியை அவர் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கார் படம் ஃபுல்லாக. அவர் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு, ஃபைட்டாக போட்டுடுறாரு, சரியான மெமரி பவர், எல்லாத்தையும் சிறப்பாக சரியாக செய்கிறாரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா இல்லையா, பார்க்கலாமா வானாவான்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலாகவும் ஸ்டோரியை நரேட் பண்ண விதத்துலேயும் இந்த படம் எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை. அதே மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால், குழந்தைத்தனமான படத்தை நீங்கள் பார்க்குறது உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால், கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட உக்காந்து இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள், வர்த்தான படம் தான். அந்த லாஜிக் மீறலை மட்டும் நீங்கள் பொறுத்துக்கணும். இந்த படம் அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லை, நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். கடைசியாக இந்த படத்தோட நடிகர்கள் மற்றும் டெக்னீஷியன்ஸ், ஆர்யா நல்லா நடிச்சிருக்காரு, ஒரு ரோபோ மாதிரி கரெக்டாக நடிச்சிருக்காரு. ஷாயிஷா அவங்களுக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு பெரிய ஸ்கோப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா படம் ஃபுல்லாக கோமாலே இருக்கிறாங்க அவங்க. முக்கியமாக அந்த டெடி பியரை நீங்கள் கிராஃபிக்ஸ்ன்னு நினச்சி நிற்பீங்க, இல்லை கோகுல் அப்படின்ற ஒருத்தர் தான் அந்த டெடி பியர் வேஷம் போட்டு நடிச்சிருக்கிறாரு. வெறும் அந்த கண் அசைவு, அந்த லிப்சிங்கிங்கு பறக்கிறது, அந்த மாதிரி எதனா இருந்தால் மட்டும்தான் சிஜி பண்ணியிருக்காங்க, மீன்ஸ் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாமே அந்த கோகுல் அப்படின்றவருடைய நடிப்பு தான் அந்த டெடி. காமெடின்ற பேரில் இன்டர்வல் வரைக்கும் சதீஷ் வராரு, இன்டர்வலுக்கு மேலே கருணாகரன் வராரு. இவங்க ரெண்டு பேர் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் சும்மா ஹீரோக்கு எதனா ஒரு சும்மா அந்த சின்ன ஒரு கவுண்டர் கொடுத்துட்டே பொழப்ப ஓட்டுவாங்களோ தெரியல. இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஆள் நடிச்சிருக்காரு, இந்த படத்தோட வில்லன். அவர் பேர் மகிழ் திருமேனி. யார் அவருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருண் விஜயை வச்சு தடையறத்தாக்க அப்புறம் தடம் அப்படின்னு ரெண்டு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தவர். படத்தை மட்டும் இல்லை, அருண் விஜய்க்கு அவர் தான் வாழ்க்கையே கொடுத்தாருன்னு சொன்னால் கூட அது மிகையாகாது. இவரோட தடம் படத்தை பார்த்துட்டு நம்ம தளபதி விஜய் இன்ஸ்பயர் ஆகி கூப்பிட்டு தளபதி 65 கதையெல்லாம் கேட்டு ஓகேலாம் பண்ணுற கட்டத்தில் தான் இருந்துச்சு. அவ்வளோ சீக்கிரம் தான் நம்ம சன் பிக்சர்ஸும் நம்ம நெல்சனும் உள்ளே வந்துட்டாங்க. மேபி இவர் தளபதி 66 67 68 ஏதாச்சும் ஒரு படத்தை கண்டிப்பாக டைரக்ட் பண்ணுவார்ன்றதில் எந்த மாட்டு கருத்தும் இல்லை. அப்புறம் இமைக்கா நொடிகள் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, நம்ம நயன்தாராவில் சிஐடி ஆஃபீஸரெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் இந்தியில் பெரிய டைரக்டரான அனுராக் கஷப் அப்படின்றவர் வில்லனாக நடிச்சிருப்பார். அந்த வில்லன் கேரக்டருக்கு இந்த மகிழ் திருமேனி தான் வாய்ஸ் கொடுத்துருப்பார். இப்போ கூட நீங்கள் யூடியூப்பில் போய் இமைக்கா நொடிகள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அதில் கடைசியில் ஒரு வாய்ஸ் வரும், பேபி பயப்படாமல் வாமா அப்படின்னு. அந்த வாய்ஸ் இந்த மகிழ் திருமேனியோடது தான். இப்பேற்பட்ட ஒரு டைரக்டரை இந்த படத்தில் போட்டு வீண் அடித்து வச்சுக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா கடைசியாக படம் முடிகிறதுக்கு ஒரு 10-15 முன்னாடி தான் அவரை காட்டுறாங்க. டோட்டலாக படத்தில் ஒரு 5 தான் அவர் வராரு. அந்த 5 ரெண்டரை நிமிஷத்துலேயே அவரை மொக்க பண்ணிடுறாங்க. இதுக்கு இவரை எதுக்கு போடணும், இவர் எதுக்கு ஒத்துக்கினார், ஒன்றும் புரியல. இதெல்லாம் சொன்னால் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களோ?
நெற்றிக் கண்ணை திறந்த போதும் குற்றம் குற்றமே. நம்ம இருக்கிறத தானே சொல்கிறோம். இந்த படத்துக்கு மியூசிக் D.Imman பண்ணியிருக்காரு, நல்லா தான் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி S.Yuva அப்படின்றவர் பண்ணியிருக்காரு, அவரும் சிறப்பாக செஞ்சுருக்காரு. அப்புறம் என்ன, வழக்கம் போல தான் நான் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.